வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இனியும் வந்து பொறுக்க முடியாது, ரோஹித் வந்து இதே தப்பை திரும்ப பண்ணால் நிச்சயமாக இந்தியனுக்கு அது வந்து பெரிய ஒரு ஆபத்து. ஜெய்ஸ்வால் தான் இன்றைக்கி மானத்தை வந்து காப்பாற்றிருக்கார் அப்படிங்கிற மாதிரி தோனி வந்து பேசியிருக்காருங்க. இந்தியாவுக்கும் இங்கிலாந்து அணிக்கும் இடையான ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச்சு முதல் டே ஒன் முடிவில் பார்த்தீங்கன்னா 336 ரன்கள் எடுத்து 6 விக்கெட்டை வந்து இந்தியா வந்து இழந்திருப்பாங்க. நம்ம சைட்லேருந்து பார்க்குறப்ப ஜெய்ஸ்வால் தவிர்த்துட்டு மற்ற எந்த ஒரு பிளேயருமே வந்து பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை. ஜெய்ஸ்வால் 179 ரன்கள் அடித்து நாட் அவுட் பேட்ஸ்மனாக வந்து இருக்காரு. ஜெய்ஸ்வாலும் அஸ்வினும் வந்து நாட் அவுட்டில் வந்து இருக்காங்க. அந்த வகையில் வந்து ஜெய்ஸ்வாலுக்கு வந்து ரொம்ப லேட்டாக தான் வந்து சான்ஸ் வந்து கிடைச்சிது. ஏன்னா வந்து ரோஹித் ராகுல் இவங்கெல்லாம் இருக்கிற வரைக்கும் வந்து வேற ஒரு எந்த ஒரு யங்ஸ்டருக்கும் வாய்ப்பு கிடைக்கல. பட் லேட்டாக சான்ஸ் கிடைச்சா கூட அந்த சான்ஸை ஜெய்ஸ்வால் வந்து ரொம்ப சரியாக வந்து பயன்படுத்திக்கிட்டாரு. இன்னொரு புறம் இந்த மாதிரி வந்து சான்ஸ் கிடைச்சி அதை வீணடிச்சிட்டு இருக்கிறது வந்து சுமன் கில். அவருக்கு வந்து ஜெய்ஸ்வாலை விட அதிகமான வாய்ப்புகள் கொடுத்துட்டு இருக்காங்க, ஆனால் அவர் வந்து தொடர்ந்து வீணடிச்சிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் ஒருத்தர் வந்து இருக்காரு, அவர் வந்து சான்ஸே கிடைக்காம உட்காந்துருக்காரு. அவர் யாருன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் தான். இப்போ வந்து தலை தோனி வந்து ஜெய்ஸ்வாலினுடைய அதிரடியான ஆட்டத்தை பார்த்துட்டு ரோஹித்துக்கு வந்து என்ன சொல்றாருன்னா, யங்ஸ்டர்ஸ் டேலண்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து சில வாய்ப்புகள் வந்து கொடுங்க, ஒரே பிளேயரை நம்பி டீம் வந்து இருக்கக்கூடாது. இன்னைக்கு வந்து ஜெய்ஸ்வால் நல்லா ஆடுறாரு, கில் கொஞ்சம் சொதப்புறாருன்னா அவருக்கு ஆல்ரெடி நிறைய வாய்ப்புகள் கொடுத்துட்டீங்க, கில்லுக்கு பதிலாக ருத்ராஜை வந்து உள்ளே கொண்டு வர பாருங்க. அவர் வந்து டெஸ்ட்டுக்கு வந்து செட் ஆவார் கண்டிப்பாக, அவராலையும் வந்து முடியும். இன்னைக்கு ஜெய்ஸ்வால் எப்படி ஆடுறாரோ அதே மாதிரி வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்க ருத்ராஜாலையும் வந்து முடியும். அதனால ரோஹித் வந்து ஒரே பிளேயரை நம்பியே வந்து இருக்கக்கூடாது. கில்லு சரியா ஆடலைன்னா ருத்ராஜுக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க. இப்போ வந்து ஜெய்ஸ்வாலுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்ததுனால தான் அவர் வந்து பர்ஃபார்ம் பண்றாரு. அதனால வந்து யங்ஸ்டர்ஸை சுழற்சி அடிப்படையில் வந்து யூஸ் பண்ணுங்க, டேலண்ட் இருந்தால் உடனே வந்து யூஸ் பண்ணுங்க, இப்போ ஃபார்ம்ல இருந்தாலும் உடனே வந்து யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தோனி பார்த்தீங்கன்னா ரோஹித்துக்கு வந்து ஒரு அறிவுரை சொல்லியிருக்காரு. நன்றி.